உலகமே இன்றைக்கு கொரோனா பெருந்தொற்றை சமாளிக்க கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு நாளில் 50,000 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவரை ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே உயிருக்கு ஆபத்து என்ற சூழல்தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கிறது. என்றாலும் விவசாயிகள் உயிரை பற்றிய பயம் சிறிதும் இல்லாமல் ஆயிரக்கணக்கில் டில்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள். மத்திய அரசே, கார்ப்பரேட்டுகளிடம் விவசாயத்தையும் எங்களையும் அடகு வைப்பதற்காக நீ உருவாக்கி இருக்கும் 3 வேளாண் விரோத சட்டங்களையும் உடனே திரும்ப பெறு. மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெறு. எங்கள் வாழ்க்கையே அழித்து ஒழிக்கும் இந்த சட்டத்தை எல்லாம் நீ திரும்ப பெறும் வரை நாங்கள் டில்லியை விட்டு போக மாட்டோம். 6 மாதத்துக்கு சமைத்து சாப்பிடும் ஏற்பாடுகளுடன் நாங்கள் போராட வந்திருக்கிறோம். முடிந்தால் எங்களை அகற்றிப்பார் என்று பாஜக மோடி அரசை பார்த்து கர்ஜிக்கிறார்கள். 2017 மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள் போராட்டத்தின் மீது பாஜக அரசு துப்பாக்கி சூடு நடத்தியது. 6 விவசாயிகள் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்திற்கு பிறகு இனியும் பொறுக்க முடியாது என அகில இந்திய அளவில் விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்தன. அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டியக்கத்தில் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகளின் விவசாயிகள் சங்கம் உள்ளிட்டு நாடு முழுவதும் இருந்து 250க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் இணைந்துள்ளன. இந்த ஆண்டு நெல்லுக்கான உற்பத்தி செலவு ஏக்கர் 1க்கு 1,871 ரூபாய் என்று கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் தீர்மானித்திருக்கிறது. சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் 50% உயர்த்தி விலையை தீர்மானித்திருந்தால் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ₹2,807 என்று மத்திய அரசு விலை அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு அறிவித்ததோ 1,888 ரூபாயும் 1,868 ரூபாயும் மட்டுமே. ஏறத்தாழ 920 ரூபாய் குறைவு. அரசு கொள்முதல் செய்யும் போட்ட காசையாவது பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறார்கள். சரியான நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருகின்றன. தனியாரிடம் போட்டால் குவிண்டாலுக்கு 500-600 ரூபாய் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள் விவசாயிகள். இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. இந்த லட்சணத்தில் நாங்கள் விவசாயத்தை வளர்க்கிறோம், கிழிக்கிறோம் என 3 வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு. விலை உத்தரவாதம் மற்றும் பண்ணை ஒப்பந்தத்திற்கான விவசாயிகள் அதிகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டம், விவசாயிகள் விளைபொருட்கள் வாணிகம் மற்றும் வர்த்தகம் ஊக்குவித்தல் மற்றும் உதவுதல் சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 என்னும் 3 சட்டங்களை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு. வேளாண் உற்பத்தி, கொள்முதல், விநியோகம் உள்ளிட்ட பெரும்பாலான விஷயங்களில் மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் ஒரே நாடு ஒரே விவசாய சந்தை என சட்டங்கள் இயற்றியதே முதலில் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. முதல் சட்டப்படி விவசாயிகளும் கம்பெனிகளும் இன்ன இன்னதை விளைவித்து இந்த தரத்தில் தர வேண்டும், இதற்கு இவ்வளவு பணம் தருவோம், நீ இடுபொருட்களை இவ்வளவு விலையில் என்னிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என ஒப்பந்தம் போட்டுக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வைத்திருக்கும் நிலுவைத் தொகையை வசூலித்துக் கொடுக்கவே அரசாங்கங்களுக்கு வக்கில்லை. இதில் கார்ப்பரேட்டுகள் சொல்படி விவசாயிகள் விளைவித்து அவர்களிடம் பணம் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? 2 சட்டப்படி இந்தியாவின் எந்த ஒரு மூலைக்கும் தனது பொருட்களை கொண்டு சென்று எவரிடம் அதிக விலை கிடைக்கிறதோ அவரிடம் விவசாயிகள் விற்கலாம் என்கிறார்கள். இன்றைக்கு நாட்டில் 80% விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள். அவர்களால் எப்படி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தங்களுடைய விளைபொருட்களை கொண்டு போக முடியும்? அருகாமையில் நியாயமான கொள்முதலை உறுதி செய்யும் பொறுப்பை அரசு ஏற்காது. அவர்கள் கார்ப்பரேட்டுகளிடம் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்கிறது அரசாங்கம். 3 திருத்த சட்டம் அரிசி, கோதுமை போன்ற உணவு தானியங்கள், பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பொருட்கள் இனி அத்தியாவசிய பொருட்கள் அல்ல என்கிறது. இப்பொருட்களை யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளலாம், விருப்பப்பட்ட போது விற்றுக்கொள்ளலாம் என்கிறது. வர்த்தகர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் சுதந்திர வர்த்தகம் என்ற பெயரில் பதுக்குவதற்கு உரிமம் வழங்கியிருக்கிறது. அரிசி, கோதுமை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லை என்றால் எதுதான் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் என்று மோடிதான் விளக்க வேண்டும். ஆனால் பிரதமரோ விவசாயத்துறையில் போட்டியை ஏற்படுத்தவும் விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கவும் நுகர்வோருக்கு பொருட்கள் தாராளமாக கிடைக்கவும் இந்த சட்டங்களை கொண்டு வருகிறோம் என கூசாமல் போய் சொல்கிறார். அவர் வாயால் வடை சுடுவதை RSS-இன் விவசாய சங்கமான பாரதிய கிசான் சங்கமே நம்பவில்லை. மக்களின் யதார்த்த நிலையை அறியாமல் சட்டம் போடுகிறார்கள் என அதன் பொதுச் செயலாளரே பேட்டி கொடுத்துள்ளார்.
இன்றைக்கு மோடி அரசின் மக்கள் விரோத கார்ப்பரேட் நலனுக்கான நடவடிக்கைகளை எதிர்த்த போராட்டத்தில் விவசாயிகளும் தொழிலாளர்களும் முன் எப்போதையும் விட வலுவாக இணைந்துள்ளார்கள். நவம்பர் 26 அன்று ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கம், மத்திய தொழிற்சங்கங்களின் கூட்டு மேடை ஆகியவற்றின் சார்பாக நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடத்தப்பட்டது. இதற்கு அகில இந்திய விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஆதரவு அளித்தது. அதேபோல் இந்திய விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு நவம்பர் 26-27 அன்று அறிவித்த அகில இந்திய போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கம், மத்திய தொழிற்சங்கங்களின் கூட்டுமேடை ஆதரவு அளித்து வருகிறது. இந்தியாவில் தொழிலாளர் விவசாயிகள் ஒருங்கிணைவுக்கு ஓர் உதாரணமாக இந்த நவம்பர் 26-27 போராட்டங்கள் திகழ்கின்றன. 3 வேளாண் திருத்த சட்டங்களையும் மின்சார மசோதாவையும் திரும்ப பெறும் வரை போராடுவோம் என விவசாயிகள் அழுத்தமாக சொல்கிறார்கள். இது போக விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள், சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைப்படி விலை பொருட்களுக்கு உற்பத்தியை விட 50% அதிகரித்து குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்பட வேண்டும், விவசாயிகளின் நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இடுபொருட்களின் விலையேற்றம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும், பொதுத்துறை வங்கிகள் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டம் 200 நாட்கள் ஆக்கப்பட வேண்டும், கூலி 600 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும். இவை இந்த போராட்டங்களின் முக்கிய கோரிக்கைகளாக இருக்கின்றன. விவசாயிகள் மீது குளிர்ந்த தண்ணீரை பீச்சி அடிப்பது, கண்ணீர் புகைக்குண்டை வெடித்து கலைப்பது, காட்டுத்தனமாக அடித்து ஒடுக்குவது என என்னவெல்லாமோ செய்து பார்த்தன பாஜகவின் மத்திய அரசும் மாநில அரசுகளும். ஆனால் விவசாயிகளின் எழுச்சியை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இன்றைக்கு விவசாயிகள் போராட்டத்தின் நியாயத்தை இந்திய மக்கள் உணர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார்கள். வேறு வழியின்றி பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசாங்கம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என நேருவின் முழக்கத்தை சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு தீபாவளிக்கும் எல்லைக்கு போய் வீரர்களுடன் கொண்டாடுகிறேன் என நடித்து வருகிறார் பிரதமர். டில்லியில் குழுமிருக்கும் விவசாயிகளை சந்திக்க அவர் மறுப்பது ஏன்? எங்கெல்லாம் புரட்சிகர குமுறல் இருக்கிறதோ அங்கெல்லாம் பின்னணியில் சமுதாய தேவை இருந்தே தீரும் என்றார் ஏங்கல்ஸ். அதைத்தான் நாம் இன்றைக்கு விவசாயிகளின் எழுச்சியின் வாயிலாக காண்கிறோம். நவீன தாராளமய சுரண்டலில் இருந்தும், பாஜகவின் மதவாத அரசியலில் இருந்தும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் ஒட்டுமொத்த இந்தியாவும் விடுதலை பெறும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இறுதி வெற்றி உழைக்கும் மக்களுக்கே.